Hi viewers, இது உங்களுடைய தமிழ் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா இந்த குடிசை வீடு கட்டுறவங்க, அதே மாதிரி ஓட்டு வீடு, ஹாலோ பிளாக் வீடு, ஷீட் வீடு கட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த விண்டோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வுட் இல்லாம நமக்கு வந்து அலுமினியம் அந்த மாதிரி இல்லாம இந்த சிமெண்ட்ல வந்து இந்த விண்டோஸ் இந்த பாத்ரூம்ல வர வென்டிலேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுக்கு பேர் வந்து கிராதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து எப்படி நம்ம இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது வந்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும், நல்ல வீடியோவாக இருக்கும், நல்லா பாருங்கள், நீங்களே இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இந்த கிராதி அப்படிங்கிறத இது எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத நம்ம ஒன் பை ஒன் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன மாடல்ஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம நீங்கள் உங்கள் வீடியோவில் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன், பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 அடிக்கு 2 அடி, 1 அடிக்கு 1 அடி அந்த மாதிரி சைஸில் இது கிடைக்குதுங்க. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 200 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில், சரிங்களா? இது ஹோல்சேலாகவும் நம்ம வாங்கி கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க இவங்க, சரிங்களா? நம்ம வேணுங்கிறத நம்ம வீடு வாங்கி நம்ம முன்னாடி சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இவங்க இந்த சிமெண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து இந்த ஜல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம ரெடி பண்ணுறாங்க. இது வந்து இந்த கலவை இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கலவையை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த மோல்டில் போடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த இதுதான் இந்த மோல்டுங்க. இந்த மோல்டில் வந்து நமக்கு இது வந்து உள்ள சிமெண்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இது வந்து இந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுவாங்க. ஆயில் ஊற்றிட்டு இதில் பாருங்கள், அடுத்தது இந்த சிமெண்ட்டு பால் ஊற்றுறாங்க பாருங்கள், சரிங்களா? இந்த சிமெண்ட்டு பால் வந்து ஊற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மிக்ஸ் பண்ண கலவையை போடுவாங்க. போட்டுட்டு இதில் வந்து இந்த ஸ்ட்ரென்தனிங்காண்டி நமக்கு வந்து வெறும் சிமெண்ட் மட்டும் போட்டோம்னா அது உடஞ்சிட்டு விழுந்துருங்க. அதுக்காண்டி வந்து இந்த கம்பியை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த கம்பியை வந்து இந்த இதுக்குள்ளே வைப்பாங்க இவங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கலவையை போட்டு இந்த மோல்டை வந்து ரெடி பண்ணுறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அதை பார்ப்போம். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த அச்சு வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது கீழே வந்து தரையில் வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இவங்க வந்து இந்த பாருங்கள் ஆயில் பாருங்கள், இதுமாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மோல்டை வந்து சிமெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் போட்டு கவுத்தி விட்டுருவாங்க. கவுத்தி விட்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருங்க, சரிங்களா? நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைன் கிடைக்குது. இது வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க, சரிங்களா? இது வந்து நம்ம இவங்க இன்றைக்கி இந்த மோல்டு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒன் டே ஃபுல்லாகவே இந்த மாதிரி செட்டிங்கில் இப்படியே இருக்குங்க. இது வந்து யாரும் டச் பண்ண மாட்டாங்க. அது நெக்ஸ்ட் நாள் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து இதை பாருங்கள், இங்கே ஒரு தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தண்ணி தொட்டியில் இதை போட்டுருவாங்க. இதை போட்டு ஒரு 3 நாளைக்கு இது வந்து ஊறிட்டு தான் இருக்குங்க இந்த கேஸ்டிங். இது ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி ட்ரை ஸ்டோரேஜ் ஏரியாவில் வச்சுருவாங்க. இதுதாங்க இதோட முக்கியமான ப்ராசஸ், சரிங்களா? இப்படி தான் இந்த கேஸ்டிங் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த க்ரோத்திங்கிறத இப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க இதுலேயே வேறு டைப் எப்படி என்னென்ன டைப் இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதிலே வந்து அடுத்த டைப்பாக வந்து இதில் வந்து இந்த சிமெண்ட்டு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த சிமெண்ட்டு நிலவு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ அடுத்து நம்ம இதிலேயே பார்க்க போகிறோம், வாங்க. அதிலே பார்த்திங்கன்னா இதில் நார்மல் நிலவுகளும் பண்ணுறாங்க. இது வந்து நார்மலாக நம்ம பெட்ரூமு கிச்சனில் வைக்கிற நிலவுங்க இது, சரியா? இதுவும் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க. பார்த்திங்கன்னா நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இதுவும் சேம் அதே முன்னாடி பார்த்தோம்னா அதே மெத்தேடு தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதோட மோல்டுங்க, சரிங்களா? இது ரெடி பண்ணுற மோல்டு இது தான். இந்த மோல்டு வந்து இப்படி தான் இருக்குங்க. இந்த நிலவுகால் ரெடி பண்ணுற மோல்டு இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இது வந்து 6 அடிக்கு 3 அடி நிலவு வருங்க இது, சரிங்களா? இதுதான் சைஸ் சொல்லுவாங்க. இதில் இந்த மோல்டுக்கு மேலே இந்த இன்னொரு டாப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இதுக்குள்ளே வந்து நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தாங்க
இதுக்குள்ள அந்த கலவையை போட்டு இந்த கம்பி வச்சிருக்காங்க பாருங்க. அது பாருங்க இந்த கம்பியில எடுத்து நம்ம அந்த கேப்ல காட்டுறோம் பாருங்க. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல வந்து அவங்க அந்த கம்பியை உள்ள வச்சிருவாங்க. அது ஸ்ட்ரென்தனிங் காணிங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு இது கலவை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ரெடி பண்ணது பாருங்க சரிங்களா. இது வந்து நம்ம அந்த தலை நமக்கு டோர் மாட்டுறதுக்கு முன்னாடி ஹீலும் வச்சுருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஹீல் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம தாப்பால் போடுறதுக்கு இந்த ஒரு ஹுக் மாதிரி இதுவும் வச்சு கொடுக்குறாங்க அவங்களே. இது வந்து இவங்க மோல்டு ரெடி பண்ணது. இது வந்து நார்மல் ஒரு டோரோட சிமெண்ட் நிலவுங்க இது சரிங்களா. இதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு நிலவு ரெடி பண்ணிவிட்டு அதை அவங்க எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கிறது பாருங்கள், இந்த பாருங்கள் எடுத்துட்டாங்க. இதுதான் இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக அதை ரெடி பண்ணதுங்க. இது வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் நமக்கு கிடைக்கும், எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க டிஃபால்ட்டாக. இது நம்ம வாங்கிக்கலாம். இந்த நிலவு பார்த்தோம் இல்லைங்க, இந்த சிமெண்ட் நிலவு பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் 1500 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க. இந்த நார்மலாக வர நிலவு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 800 ரூபா 700 ரூபா ப்ரைஸ்லேயும் நமக்கு கொடுக்குறாங்க இது சரிங்களா. இது வந்து நம்ம லோ பட்ஜெட் வீடு கட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப இது யூஸ் பண்ணலாங்க. நமக்கு வந்து இது நார்மல் தான். நம்ம இதில் இதுக்கப்புறம் இந்த லேட்ச் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி டோர் வேணால் போட்டுக்கலாம் சரிங்களா. உடன் டோரோ இல்லை இந்த மாதிரி இரும்பு டோரு எந்த டோர் வேணால் நம்ம போட்டுக்கலாங்க சரிங்களா. இதுவும் இதே மாதிரி தாங்க, சேம் ப்ராசஸ். இது பாருங்கள் இங்கே ஒரு தொட்டி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் வந்து 3 நாள் இதில் போட்டு வச்சுருவாங்க. ஆல்ரெடி வச்சுருக்காங்க பாருங்கள், இதை பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து இவங்க போட்டு வச்சுட்டு 3 நாள் கழித்து இதை எடுத்து திரும்ப இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்டோரேஜ் ஏரியாவில் வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் இவங்க யாரோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி ஒரு வெஹிக்கலில் லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதாங்க இதோட மெயின் ப்ராசஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த நிலவு ப்ளஸ் இந்த சிமெண்ட் நிலவு க்ரோத்திங்கிறத எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்தது இதுலேயே வேறு வந்து சப்போர்ட்டில் வந்து சிமெண்ட்லேயே வந்து சப்போர்ட்டு கால், அதாவது இந்த ஓட்டு வீடெலாம் கட்டும்போது அதில் சப்போர்ட்டிங்க்கு வந்து ஒரு சிமெண்ட் கால் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த சிமெண்ட்டு கால்லே பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு இந்த ஷெட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, ஷெட்டிங் ஒர்க் பண்ணுறாங்க மாட்டு கொட்டாயெல்லாம் போடுறாங்க பார்த்திங்களா கிராம ஏரியாலாம். அதுக்கு வந்து இந்த சப்போர்ட்டிங்க்கு வந்து இந்த இது இந்த சிமெண்ட் கால் வந்து ரெடி பண்ணுறாங்க சரிங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 அடியிலேருந்து 9 அடி வரைக்கும் நமக்கு இது கிடைக்குதுங்க சரிங்களா. இதை பாருங்க இது மெசர் பண்ணிக்கலாம் எத்தனை அடிங்கிறது. இது வந்து 12 அடிங்க, 12 அடி நிலவுது சரிங்களா. இது பார்த்திங்கன்னா நமக்கு 1 அடி வந்து இவங்க 36 ல இருந்து 40 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து சொல்கிறாங்க. இது எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் வாங்க சரிங்களா. இதுதான் அது ரெடி பண்ணுற மோல்டுங்க அது சரிங்களா. இது சேம் அதே ப்ராசஸ் தாங்க, சிமெண்ட்டு இந்த ஜல்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கலவையை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டில் கம்பி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கம்பி கட்டி நம்ம வீடுக்கெலாம் கம்பி கட்டுற மாதிரி பில்லர் கட்டுற வைக்கிறாங்கள்ல அந்த மாதிரி கம்பி வச்சு இந்த சிமெண்ட்டை வந்து இதில் போடுறாங்க. போட்டுட்டு இந்த அச்சு அப்படியே எடுத்துருவாங்க. இது ரெடி பண்ணது தாங்க இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்துருக்காங்க பாருங்கள். இது எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நாங்கள் காட்டுறோம் வாங்க. இது பாருங்கள் இங்கே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பில்லருக்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதை பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த மாதிரி செவரு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இதை இந்த மாதிரி வச்சு நம்ம நார்மலாக ஒரு வீடு கூட கட்டலாங்க இந்த மாதிரி ஈஸியாக. இது வந்து நம்ம காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம இரும்பில் எம்எஸ் ஆங்கிள் இல்லை நார்மலாக ஒரு பில்லர் போடணுன்னா நமக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக வருங்க.
அதை கம்மி பண்ணுறது தான் இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா, இதை பாருங்கள் ரெடி பண்ணது. இதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இதே டைப்பில் இந்த மாதிரி ட்ரஃபு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம இந்த எர்த்து பிட்டுக்கு, அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பிட்டுக்கு கூட இந்த ட்ரஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிப்பா, இந்த ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிராம ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதாள சாக்கடை அந்த மாதிரி சாக்கடை வசதி இருக்காதுங்க. சரிங்களா, அவங்க நம்ம யூஸ் பண்ணுற அந்த வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாமே நமக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ரஃப் ரெடி பண்ணி பழந்தோண்டி இந்த ட்ரஃபை வச்சுருவாங்க. வச்சிட்டாங்கன்னா அதில் வர தண்ணி வந்து பூமி குடியில் போயிருங்க. அதுக்கு தான் இந்த ட்ரஃப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை பாருங்க, அதான் இந்த ட்ரஃப். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இந்த ஹாலோ பிளாக். இந்த ஹாலோ பிளாக் கல் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கல். ப்ரெஸ்ஸிங் அப்படியே அழுத்தி ஹைட்ராலிக் இதுதான். இந்த மாதிரி தான் இந்த ஹைட்ராலிக் வச்சு தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிதாங்க. இது வந்து நமக்கு திரும்ப இதே இதில் தண்ணி ஊற்றி இது வந்து 3 days வந்து ட்ரை பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனல் காஸ்டிங் வந்து இதில் கிடச்சிருங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.